வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம பிராத்மிக்ல இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர் ஆகஸ்ட் செஷனுக்கானது அதில் ரோமன் நம்பர் ஃபிஃப்டீன் அதில் இருக்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் அதில் இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நிம்ம பிரஷ்னோமே கின்ஹி தீன்கா உத்தர் லிக்கு கீழ்கண்ட கேள்விகளில் ஏதேனும் மூன்றுக்கான விடையை தருக எழுதுக ஸோ அதில் ஒரு நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலோ அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம ஏதேதும் ஏதேனும் மூணுக்கான ஆன்சர் எழுதுனா போதும் அதில் எந்த கிராமர் பார்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதோ அந்த பகுதியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும் அந்த ஒவ்வொரு இதுலேயும் சாக் அப்படிங்கிற உபயோகத்தை வச்சு வரக்கூடிய இதில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் நம்ம சில முக்கியமான கொஷின் என்னெல்லாம் இருக்குங்கிறத இதில் பார்த்துட்டே போக போகிறோம் சாகு கா உபயோக கற்கே காலி ஜஹக் பரியே ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஹெட்டிங் கொடுத்து ஒரு வாக்கியம் கொடுத்து இருக்குது அந்த ஒவ்வொன்றுக்கும் ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறத என்ன கிராமர் யூசேஜை அதில் நம்ம பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அந்த கேட்டகிரியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டே போக போகிறோம் மே ஆஜிக் ஆஜ்கி சபாமே போல் டேஷ் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ சாகு விருப்பம் அப்படிங்கிறத உபயோகப்படுத்தி நம்ம எழுதணும் மே ஆஜு கி சபாமே நான் இன்றைய சபாவில் போல்னா பேசு போல்னா சாத்தாகும் பேச விரும்புகிறேன் அந்த கிராமர் லெசனுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலமாக அந்த பாடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தும் மும்பை சே கப் லவுட் நீ மும்பையிலிருந்து எப்பொழுது திரும்ப லவுட்டு அப்படின்னா திரும்ப திரும்புதல் ரிட்டர்ன் ஆகிறது தும் மும்பை சே கப் லவுட்னா சாகத்தே ஹோ தும் வந்ததுனால ஹோ போடுறோம் ஹிட்லர்னே சாரி துனியாக்கோ ஜீத் ஹிட்லர் இது பாஸ்டான்ஸில் இருக்குது ஹிட்லர் இந்த உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினார் हिटलर ने सारी दुनिया को जीतना चाहा हमने हवाई जहाज में उड़ नांगल विमान तिल पारक का चाहा हमने हवाई जहाज में उड़ना चाहा गौरी उसका नाम जान डैश गौरी उसका नाम जानना चाहती है गौरी अवनद पेयरे अवन पेयरे पे अरिया विरुम्बिराल அடுத்ததாக இருக்கிறது கற்கா உபயோக கற்கே நிம்ன வாக்கியக்கோ ஜோடு ஜோடியே கர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வினைய உபயோகப்படுத்தி கீழ்கண்ட வாக்கியங்களை இணையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்கி பாத் ஹம்னே சுனி ஹம் பகுத் குஷ் ஹுயே நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஆக்கி பாத் சுன்கர் அந்த சுனி கேட்டோம் அப்படிங்குறதில் உள்ள சுன் அப்படிங்கிற ரூட்டு வெர்பை எடுத்து அது கூட நம்ம கரு சேர்க்க போகிறோம் எல்லாத்துலேயுமே ரூட்டு வெர்பை மட்டும் எடுத்து கூட கரு சேர்த்து அந்த இடையில உள்ள ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு ரெண்டாவது லெசனில் உள்ள சப்ஜெக்டையும் நம்ம எடுத்துட்டு இந்த யஹ் வஹ் ஹம் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சப்ஜெக்டையும் எடுத்துகிட்டு நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் கருங்கிறத உபயோகப்படுத்துறது ஆப்கி பாத் சுன்கர் ஹம் பகுத்து குஷ்வியே நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் காய்கா பச்சுடா தவுடா பசு பசுவின் கன்று ஓடியது வகு மேரே பா சாயா அது என் பக்கத்தில் வந்தது என்னிடம் வந்தது காய்கா பச்சுடா தவுடுக்கர் மேரே பா சாயா கன்று பசுங்கன்று ஓடி வந்து என் அருகில் அதை ஓடி என் என் அருகில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜஹாஜ் சார்தின் பந்தர் மே டெஹரா கப்பல் நான்கு நாள் துறைமுகத்தில் இந்த பந்தர் வந்து துறைமுகம்ங்கிறார்த்தா துறைமுகத்தில் டெஹரா தங்கியது உஸ்கே பாத் ரவானா ஹுவா அதன் பிறகு புறப்பட்டது ஜஹாஜ் சார் தின் பந்தர்மே டஹர்கர் ரவானா ஹுவா கப்பல் நான்கு நாள் துறைமுகத்தில் தங்கி புறப்பட்டது மே சனிவார்கோ யஹாசே சலா நான் சனிக்கிழமை இங்கிருந்து சென்றேன் சோமவார்கோ தில்லி பவுஞ்சா திங்கட்கிழமை தில்லி சென்றடைந்தேன் மே சனிவார்கோ யஹாசே சல்கர் சோமார்கோ தில்லி பவுஞ்சா நான் சனிக்கிழமை இங்கிருந்து சென்று திங்கட்கிழமை தில்லி சேர்ந்தடைந்தேன் சென்றடைந்தேன் மோகனே காணா காயா மோகன் உணவு உண்டான் மோகன் ஸ்கூல் கயா மோகன் பள்ளி சென்றான் மோகன் கானா காக்கர் ஸ்கூல் கயா மோகன் சாப்பாடு சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு பள்ளி சென்றான் பச்சேனே மா தேகா வகு குஷ் ஓகயா குழந்தை தாயை பார்த்தது அது மகிழ்ச்சி அடைந்தது பச்சா மா கோ தேக்கர் குஷ் ஹோகையா குழந்தை தாயை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது நிம்ன பிரஷ்னுக்கா உத்தர் லிக்கியே கீழ்கின்ற கேள்விக்கான பதிலை எழுதுங்கள் கியாமே தும் ஹாரே கர் ஆசக்தாகும் நான் உங்கள் வீட்டிற்கு வரலாமா சக்கு பிரயோகம் வச்சு இருக்கக்கூடியது ஆம் தும் மேரே கர் ஆசக்தே ஹோ ஆம் நீ என் வீட்டிற்கு வரலாம் கியா சவிதா ஹிந்திமே கா சகி க சவிதாவால் ஹிந்தியில் பாட முடிந்ததா நகி சவிதா ஹிந்திமே காணஹி சகி இல்லை சவிதாவால் ஹிந்தியில் பாட முடியவில்லை இயலவில்லை கியா லீலா எஹ்காம் கர் சகேகி லீலாவால் இந்த வேலையை செய்ய முடியுமா ஆ லீலா எஹ்காம் கர் சகேகி ஆம் லீலா இந்த வேலையை செய்ய முடியும் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு வச்சு நம்ம ஆன்சர் கொடுக்குறோம் இதுக்கு ஆனு கொடுத்தா ஆ அப்படின்னு கொடுக்கும்போது அப்படியே அந்த வாக்கியம் எழுதிடலாம் நகின்னா பின்னால் திரும்பவும் நகி அப்படின்னு நம்ம சேர்க்க வேண்டி வரும் வெர்போட அதை கவனிச்சிக்கணும் கியா தும் அப்பனா பாட்டு யாது கருசக்கே நீ உன்னால் உன் பாடத்தை படிக்க முடிஞ்சுதா அதாவது மெமரைஸ் பண்ண முடிஞ்சுதா ஹா மே அப்பனா பாட்டு யாது கருசக்கா ஆம் என்னால் என்னுடைய பாடத்தை நினைவுபடுத்த முடிந்தது மனப்பாடம் செய்ய முடிந்தது கியா தும் தாலாவுமே தயார் சக்தே ஹோ நீ குளத்தில் நீந்த முடியுமா உன்னால் குளத்தில் நீந்த முடியுமா பட் இந்த வாக்கியம் வந்து நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆ மே தாலா மே தயிர் சக்தாகும் ஆம் நான் குளத்தில் நீந்த முடியும் சுக்குக்கா உபயோக கருக்கே வாக்கியக்கோ புனகளுக்கியே சுக்கு சுக்கா சுக்கே சுக்கி அப்படிங்கிற அதை வச்சு நம்ம இந்த வாக்கியங்களை எழுதணும் ஹம் ஹம்னே யகு சித்ரு கல் தேகா நாங்கள் இந்த படத்தை நேற்று பார்த்தோம் ஹம் ஏ சித்ரு கல் தேக்கு சுக்கே நாங்கள் இந்த படங்களை இந்த படத்தை நேத்தே பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹம் ஏ சித்ரு கல் தேக் சுகே தும் நே ஹிந்தி படி நீ ஹிந்தி படித்தாய் தும் ஹிந்தி படிச்சுக்கி நீ ஹிந்தி படித்து முடித்து விட்டாய் படித்து விட்டாய் படித்து முடித்து விட்டாய் உஸ்னே ஒலிம்பிக் கேள்மே ஸ்வர்ண பதக் பதக் ஜீத்தா அவன் ஒலிம்பிக் விளையாட்டில் தங்க பதக்கம் வென்றான் வகு ஒலிம்பிக் கேள்மே ஸ்வர்ண பதக் ஜீத் சுகா அவன் ஒலிம்பிக் விளையாட்டில் தங்க பதக்கம் வெற்றி பெற்று விட்டான் ஏற்கனவே வெற்றி பெற்று முடித்து விட்டான் ஏர் இதுக்கு முன்னாலே அது அவனுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்கிறது ஸோ அப்போ இந்த நே அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம எழுத வேண்டியிருக்கு சுக்கு சுக்கா சுக்கே சுக்கி அப்படிங்கிற இதை உபயோகப்படுத்தும் போது நேயை ரிமூவ் பண்ணியாச்சின்னா சப்ஜெக்டை வச்சு தான் சுக்கா சுக்கே சுக்கிங்கிறது வரும் அதை கவனிச்சிக்கணும் மைனே கலம்சே லிக்கா நான் பேனாவால் எழுதினேன் மை கலம்சே லிக் சுக்கி நான் பேனாவால் எழுதி முடித்து விட்டேன் நே கல் பாட் லிக்கா ஷேகர் நேற்று பாடம் எழுதினான் ஷேகர் கல் பாட் லிக் சுக்கா ஷேகர் நேற்று பாடம் எழுதி முடித்து விட்டான் கோபால்னே ரோட்டி காயி கோபால் ரொட்டி சாப்பிட்டான் கோபால் ரோட்டி காச்சுக்கா கோபால் ரொட்டி சாப்பிட்டு முடித்து விட்டான் அடுத்தது நிம்ன வாக்கியமே காளி ஜக்பரியே கீழ்கின்ற வாக்கியத்தில் காளி இடத்தை நிரப்புங்க கவுன் அப்படின்னு இருக்குது அந்த கவுன் அப்படிங்கிற கொஷின் வேடை வச்சு இங்கே என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும் டேஷ் பாஜா ஜானா சாகியே பாஜார் சந்தைக்கு டேஷ் சந்தைக்கு போக வேண்டும் அப்படின்னு இருக்குது இப்போ கொஷின் தான் நம்மளை கேட்க சொல்லியிருக்காங்க அப்போ யார் சந்தைக்கு போக வேண்டும் பட் நம்ம ஹிந்தியில் எழுதும்போது யாருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும் கிஸ்கோ பாஜா ஜானா சாயே அதனால் ஹிந்தியில் கோ வச்சு தான் நம்ம எழுதணும் யாருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வர மாதிரி தான் நம்ம ஹிந்தியில் கொஷின் அமைக்க முடியும் யார் சந்தைக்கு செல்ல வேண்டும் அதனால் நம்ம இங்கே வந்து கவுன் அப்படிங்கிற வார்த்தையை கிஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம் யஹ் அப்படிங்கிறத பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க டேஷ் அப்னா சப்காம் குத் கர்னா டேஷ் தன்னுடைய வேலையை தானே செய்ய வேண்டும் அப்போ யஹ் அப்படின்னு சொல்லியிருக்கு இவன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ நம்ம இஸ்கோ இவனுக்கு அப்படின்னு நம்ம எழுதணும் வஹ் டேஷ் ரோஸ் தோ கிளாஸ் தூத் பீனா சாகியே டேஷ் தினமும் இரண்டு கிளாஸ் அதாவது இரண்டு தம்ளர் இரண்டு கப்பு பால் குடிக்க வேண்டும் அப்போ வகு இருக்கிறதுனால உஸ்கோ அப்படிங்கிறத நம்ம போடணும் அடுத்தது உஸ்கோ ரோஜ் தோ கிளாஸ் தூது பீனாச்சாகியே அடுத்தது மே அப்படிங்கிறது டேஷ் எஃகு காம் கர்னாச்சாகியே டேஷ் இந்த வேலை செய்ய வேண்டும் மே இருக்கிறதுனால முஜுகோ எகு காம் கர்னாச்சாகியே அடுத்தது டேஷ் கந்தே பானிசே கபி நகி நகானா சாகியே அப்போ பிராக்கெட்டில் வே அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு கந்தே பாணிசே அழுக்கான தண்ணியினால் கபி நகி ஒருபோதும் நகானா சாகியே குளிக்கக்கூடாது கபி நகி நகானா சாயியே ஒருபோதும் குளிக்கக்கூடாது அப்போது வே அப்படிங்கிறத உன்கோ அப்படின்னு போட்டு அதை அப்படியே எழுத போகிறோம் உன்கோ கந்தே பானிசே கபி நகி நகானா சாயியே அவன் ஒருபோ அவர்கள் ஒருபோதும் அழுக்கான நீரில் குளிக்கக்கூடாது இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்